ஐயா, நாங்கள் திருப்பூர் விஜய்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். ஆவின் பாலகத்தை மக்களுக்கு காமிக்கிறதுக்காக. தப்பு கிடையாதுல்ல? ஆ, திருப்பூர் விஜய்ங்கிற சேனல். திருப்பூர் விஜய், எஸ். இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குங்க ஐயா? இந்த பச்சைப்பால் எல்லாம் எவ்வளவு குவாலிட்டி? அது அதுல என்ன கொழுப்புகள் தரம் இருக்கு? காமிங்க. ஓகே, இதுல அடுத்தது இந்த மஞ்சப்பால் அப்படின்னு சொல்றீங்களே, ஆறு பர்சன்ட். இதுல வந்து கொழுப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த வெண்ணெய் எல்லாம் இருக்குங்களா? நம்மகிட்ட நெய் இருக்கு. அது என்ன ரேட்டுங்க ஐயா? உள்ள வரலாம்ல? அரை லிட்டர் 290. இது பால்கோ வந்து 55 ரூபா கீழே இருக்குது. அது எல்லாமே எம்ஆர்பி ரேட் தான். எல்லாம் அதே ரேட் தான். நான் ஒன்றும் எச்சு வைக்க முடியாது. இது வந்து பாதாம். ஓகே ஓகே, அது 100 ரூபா. வேற என்ன? அந்த அவங்க வந்து பிஸ்கட்ஸ், அவங்க பிஸ்கட்ஸ் இருக்கு 35 ரூபீஸ் பர் பீஸ். அது பட்டர், 4 குவாலிட்டி பட்டர் இருக்குது, ஆவின் இருக்கு, சாக்கர் இருக்கு, சாக்கர் இருக்குது, கோகனட் இருக்குது, அது மாதிரி வெரைட்டிஸ் ஒன்று போயிட்டு. 35 ரூபா. இது தயிர் பாக்கெட்டுங்க. இதான் இது தயிர் 10 ரூபா பாக்கெட்டு. இது 1/2 லிட்டரா? 1/2 லிட்டர். 1/2 லிட்டர் 35. 1 லிட்டர் வாங்கினா 70 ரூபா. ஓகே, நம்ம இப்போ உங்களில் இதில் இப்போ இந்த கடையை தாண்டி இன்னும் எங்கெங்கே உங்களோட ஷாப் இருக்கு? எங்களுக்கு உள்ள 2 கடை இருக்குது. அவனேஸ்வரி நகர் ஒரு கடை இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் எல்லாமே டைரெக்டாக பண்ணுறீங்க, அதனால தான் எம்ஆர்பி ரேட்டில் அப்படியே கொடுக்க முடியுது. ஓகே ஓகே, சரி. நீங்கள் சார்? நாங்கள் திருப்பூர் விஜயங்கிற சேனல். போயிட்டு இருக்கு, பாருங்க. தர சேனலுக்கு கார்டு கிடையாது. நான் உங்க லிங்கை காமிக்கிறேன். பாதாம், ரோஸ் இருக்கு, நன்னாரு, அவங்க ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து அவங்க பாலே நாங்களே போடுறோம். இது வந்து உங்களோட ப்ராடக்ட். அவங்க பாலில் தான் நாங்கள் போடுறோம். புறமே அந்த ஒரு சிங்கிள் டிராப் வாட்டர் கூட ஆவின் பாலை மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் இதை தயார் பண்ணுறீங்க? ஆல் பால் தான், வேற வாட்டரே மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே, சரி. இப்போ இந்த ஆவின் பாலில் பால், வெண்ணெய், நெய், பாதாம் பவுடர் தாண்டி இப்போ இவங்க ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க. ஐயா, நீங்கள் இப்போ அந்த ஆவின் பாலில் தான் காஃபி போடுறீங்க? பாருங்க, இப்போ அவரே சொந்தமான காஃபி தயார் பண்ணுறாரு. நம்மளுக்காக ஒரு கப் கொடுக்குறக்கிருக்காரு. இதில் இதே ஆவின் பாலை பயன்படுத்தி தான் ஹாட்டு பாதாம் பால், அதாவது சூடான பாதாம் பால் தயார் பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் குவாலிட்டியாக இருக்குது. ஐயா, இப்போ நீங்கள் வந்து அந்த பால் அப்படியே உடச்சி உள்ளே ஊற்றிட்டீங்க, இந்த பால் சூடாயிருது. இப்போ நீங்கள் அதில் ஏதாவது வந்து பாலை இந்த இப்போ நேரடியாக பால் ஆவினில் வர்றப்போ கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், அது ஏதாவது வந்து லூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது வாட்டர் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை டைரெக்டாக அந்த பாலை சூடு பண்ணி அப்படியே அதுலேயே எடுத்து காஃபி மிக்ஸ் பண்ணி தரீங்களா? இதில் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அவங்க கொடுக்குற பாலுடைய அந்த தன்மையிலேயே நீங்கள் வந்து காஃபி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஓகே ஓகே, சரி. ஓகே ஓகேங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நெருப்பரிச்சல் ஸ்டாப்பில் பத்ராபிஸ்க்கு அருகில் ஜிஎன் கார்டுங்கிற இடத்துல இருக்குது. ஜிஎன் கார்டுங்கிற ஆர்ச், முதல் ஆர்ச்சு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது.
டேரெக்டாக பாதாம் பால் போடுறாரு. இதில் எதுவும் வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ணல, டைரெக்டாக அந்த பாலை சூடு பண்ணி பாதாம் பால் பவுட்ரை பாதாம் பவுட்ரை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணுறாரு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆவின் பால் டைரெக்டாக காய்ச்சப்பட்டு பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணி இப்போ டிஸ்பிளேக்கு இருக்குது. நாமளும் சாப்பிட்டு பார்க்குறோம். இப்போ நாம் சாப்பிட்றோம், பாதாம் பால் குடிக்கிறோம். நம்மளுக்காக ரெடி பண்ணார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டென்சிட்டியோட பாலோட அடர்த்தி அப்படியே இருக்குது. நீங்களும் வாங்க. திருப்பூரில் இருக்கிறவங்க இந்தமாரி நெருப்பிரிச்சரில் பத்ராபிஸ் கறிகளையும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு முறை வந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், பாலும் வாங்கி போங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.